பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க தான் அவங்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வாங்க. அப்படித்தான் பாண்டிச்சேரியில் அறிமுகமான ஒருவரே ஒரு மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செஞ்சிருக்கார். இந்த சம்பவத்தில் போலீஸார் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியில் சென்ற மூதாட்டி திடீரென காணாமல் போனார். 13 நாட்களுக்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். நடந்தது என்ன? புதுச்சேரி தென்றல் நகரை சேர்ந்தவர் ராஜி, இவரது மனைவி மேரி. இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். 60 வயதான மேரி மது அருந்தும் பழக்கம் உள்ளவர். கடந்த மாதம் 25 தேதி மதியம் வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவரது மகள் கொடுத்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் மூதாட்டியின் வீட்டு அருகே உள்ள தென்னந்தோப்பில் கடந்த 3 தேதி மேரி அழுகிய நிலையில் இறந்து கிடந்தார். கோரிமேடு போலீசார் சடலத்தை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வில் மேரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 3 தேதி பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற வாலிபர் தென்னந்தோப்பில் மது அருந்திக் கொண்டிருந்ததாக வந்த தகவலை அடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர் குடிபோதையில் மேரியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். The suspicion eventually fell on 2 persons who had visited the grove on the day Mary went missing. These persons were found out and interrogated. One of them is Prakash, the accused we have just seen. He had gone there with his friend. They had taken liquor in the grove, that coconut grove, and Mary was also there. This accused Prakash, he asked for sex from that woman, which she refused, and she started abusing him because she knew him from before. On this Prakash was angry. He pushed her on the floor, banged her head on the floor. She became unconscious. Then he committed rape on her. And after rape, he strangulated her and stabbed her. And then covered her body with fallen coconut leaves. பிரகாஷை கைது செய்த போலீசார் இரத்தக்கரை படிந்த அவரது உடை, கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர்.